ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரெகுலராக கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம். நம்ம இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. மரவள்ளி கிழங்கு ஃப்ரை செய்யறதுக்காக இது போல நல்லா புதுசா இருக்கிற மரவள்ளி கிழங்கு தோலை நீக்கிட்டு பொடி பொடியா கட் பண்ணி கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோங்க. கிழங்க முன்னாடியும் ஒரு டைம் கழுவிருந்தோங்க, அதுக்கு பின்னாடி கட் பண்ணிட்டு ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிக்கலாங்க. அப்போதான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வருங்க. பொதுவாக மரவள்ளி கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இது போல் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் எந்தவித கருப்பு புள்ளிகளோ கோடுகளோ அல்லது பச்சையாவோ எதுவுமே இல்லாமல் நல்லா பிளைனாக இருந்தது அப்படின்னா அந்த கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கணும், அப்போ தான் நல்லா இருக்குங்க. மரவள்ளி கிழங்கு ஃப்ரை செய்யறதுக்காக இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. நாம இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 குட்டி வரமிளகாய் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதா 5 நாட்டுப்பூண்டு போல் எடுத்திருக்கோம். 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக சோம்பு எடுத்திருக்கோம். இந்த தனியா சேர்த்து நம்ம அரைக்கிறப்போ இந்த மசாலா பேஸ்ட் வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. அதனால இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கிழங்கு வேக வைக்கிறப்பையும் உப்பு போட்டுக்க போறோங்க, அதனால அளவா போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா அரைச்சு விட்டுக்கலாங்க. இதுல மிக்சியில அரைக்கிறப்போ இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க, கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா அரைச்சுக்கணுங்க. கொஞ்சம் கூட இந்த தனியா இதெல்லாம் முழுசு முழுசா வராம நல்லா அரைச்சுக்கணும். இது என்னோட பாட்டியோட ஸ்பெஷல் ரெசிபிங்க, ரொம்ப வாசனையா இருக்கும். இந்த பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டா போதும், 2 நிமிஷத்துல ஃப்ரை பண்ணிக்கலாம். மரவள்ளி கிழங்கு ஃப்ரை செய்யறதுக்கு முதல்ல மரவள்ளி கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இத குக்கர்ல வேக வைக்கிறப்போ சில நேரம் குழஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா, அதனால இது போல தனியா ஒரு பாத்திரத்துல நல்லா 1/3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் 1/4 கிலோ அளவுக்கு கிழங்க நல்லா தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இதில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால முக்கியமாக பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிழங்கு 50% நல்லா வேகட்டுங்க. அந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கிழங்கு பாருங்க, 50% நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல கிழங்குல உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே மசாலா அரைக்கிறப்பையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து அளவா போட்டுக்கலாங்க. கிழங்கு இன்னும் கொஞ்ச நேரம் சாஃப்டா வேகட்டுங்க, ரொம்ப குழஞ்சிடாம பாத்துக்கலாம். கிழங்கு பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, வேக வச்சு கிழங்கு இது போல ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மரவள்ளி கிழங்கு ஃப்ரை செய்ய ஆரம்பிக்கலாங்க. அதே பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு செக்கிலாட்டின கல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த ஃப்ரைக்கு கல்லெண்ணெய் விட்டு செய்யறப்ப தாங்க அந்த டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. உடனே சாப்பிட்றதா இருந்தால் மட்டும் இந்த கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சுட சுட சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அது ஈவினிங் டைமில் மழை காலங்கள்லாம் சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதங்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, தனியா, சோம்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசம் நல்லா போனதும் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே ஒரு 4 நிமிஷம் வச்சுருக்கலாங்க. கிழங்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க. இந்த மரவள்ளி கிழங்கு ஃப்ரைக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படுங்க, அப்போதான் நல்லா வரும். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு ஃப்ரை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம். இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. அது மட்டும் இல்லை, நல்லா சுட சுட ரசம் சாதத்தோட தயிர் சாதத்தோட சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.